हेलो फ्रेंड्स वेलकम टू लवीज किचन इनकी नम्बर चैनल எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஆன சமோசா ரெசிபி தான் பார்க்க போறோம் பாக்கெட் சமோசா ரெசிபி இந்த பாக்கெட் சமோசா செம கிறிஸ்பியா உள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம் இப்போ இத எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சமோசா பண்றதுக்கு சமோசா ஷீட்ஸ் ரொம்ப முக்கியம்ங்க இத வந்து நான் வீட்லயே பண்ணிருக்கேன் இது கடைகள்ல கூட ரெடிமேட் பீசஸ் அப்படியே கிடைக்குது வீட்ல பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் மைதா மாவு இருந்தா நீங்க இத ஈஸியா பண்ணிடலாம் 1 கப் மைதா மாவு கொஞ்சமா அதுல உப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா கலந்துட்டு தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப சாஃப்ட்டான மாவா பிசையணும்னு அவசியம் இல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து அத வந்து சப்பாத்தி கல்லல வெச்சு திரட்டிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா மாவை உருட்டி வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு உருண்டையை இந்த மாதிரி திரட்டி இருக்கேன் நல்ல தின் ஸ்லைஸா திரட்டிக்கோங்க பாத்தீங்கன்னா நம்ம அடியில கை வெச்சோம்னா கூட அது அப்படியே தெரியற அளவுக்கு இருக்கு நல்ல தின்னா இத நம்ம தேய்ச்சுக்கணும் அப்பதான் நமக்கு சமோசா வந்து நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும் இப்போ இத வந்து நம்ம தோசை தவால சுட்டு எடுக்க போறோம் ना और पीसा दा दोस तवाल पटेपें तवा ना सूड़ पड़े अदको हई फ्लेम वे सुटें और सेकंड रे पकम सुटा इत वो रोम विटिटीन नमुक उड़क्रे स्टेज वंर अंतमी ना फ्लेक्सीबल फोलड पड़े मारे शीट லைட்டா இந்த பபல்ஸ் வர மாதிரி ஆனதுமே எடுத்துருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்து இத ஆற வெச்சுங்க இப்போ இத நம்ம கட் பண்ணிக்க போறோம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபோல்டபிளா இருக்கு ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கு ஸ்மூத்தாவும் இருக்கு இப்போ இத நம்ம கட் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இத நீங்க வேஸ்ட் பண்ணாம ஆயில டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும் அது கூட நம்ம வந்து இன்னைக்கு பாக்கெட் சமோசா பண்றதனால நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி எடுத்துக்க போறேன் ஒரு சப்பாத்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்ட்ரிப் தான் கிடைக்கும் நீங்க எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி சுட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி நமக்கு ஷேப்ல கிடைக்கணும் இப்போ நமக்கு சமோசா ஷீட்ஸ் ரெடி ஆகிருச்சு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இதுக்கு எண்ணெய் அதிகமாக செலவாகாது ஜஸ்ட் இந்த ஆனியன் வெஜிடபிள் எல்லாம் டாஸ் பண்றதுக்கு எண்ணெய் இருந்தா போதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் நல்ல thin slices-ஆ கட் பண்ணி சேர்த்திக்கோங்க வெங்காயம் just ஒரு 2 seconds cook ஆனா போதும் அந்த crunchiness அப்படியே இருக்கணும் இதுல அப்பதான் நமக்கு சமோசா சாப்பிடும்போது அது வாயில கடிபடும்போது நல்லா இருக்கும் இப்போ இதல நான் 1 கப் அளவுக்கு பொடியா நறுக்கின கேரட் சேர்த்திக்கறேன் கேரட்டும் நல்லா தின்னா கட் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆகற டைம் வரைக்கும் குக் பண்ணீங்கனா போதும் இப்போ பாத்தீங்கனா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நான் இதல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கிரீன் chili சாஸ் சேர்த்திக்கோங்க அவ்வளவுதான் இத இப்ப நம்ம நல்லா டாஸ் பண்ணிக்க போறோம் जस्ट इन द सॉस वंदे इन द वेजिटेबल ऑनियन पड़ मारे ना टॉस पनिकोंगे कुछ उप्पु सेत्तिकोंगे
இது வந்து ஜஸ்ட் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு தான் ஆல்ரெடி நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றிருக்கோம் அதுலேயும் உப்பு இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக சேர்த்திக்கோங்க நான் போட்டிருக்க இந்த ஸ்டஃபிங் அளவுக்கு ஒரு கேரட் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு இந்த அளவுகளில் சாஸ் ஊற்றிருக்கேன் நீங்கள் உங்கள் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு கெட்டியான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம சமோசா ஷீட்ஸை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கம் மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மைதா பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடியாக இருக்குது நம்ம செஞ்சு வச்ச சமோசா ஷீட்ஸும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சமோசாவை அசம்பிள் பண்ணிக்கலாம் சமோசா ஷீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருக்குது இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இதில் நடுவில் இந்த மாதிரி மைதா பேஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க இது மேலே இந்த க்ராஸ் மாதிரி இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்து ஒட்டிக்கோங்க இப்போ இந்த சென்டர் பார்ட்டில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங் சேர்த்திக்கோங்க அதிகமாக ஸ்டஃபிங் சேர்த்த வேண்டாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி எல்லாம் அப்புறம் பிரிஞ்சு வந்துடும் நம்ம பொரிக்கும்போது இப்போ வச்சிட்டோம் இப்போ இந்த 4 ஓரங்கள்லேயும் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணி இதை ஒட்டிக்க போகிறோம் ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணிக்க போகிறோம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சைடாக அப்ளை பண்ணி ஒட்டி காட்டுறேன் நீங்கள் அட் அ டைமில் 4 சைட்ஸ்லேயும் பேஸ்ட் அப்ளை பண்ணி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாஸ் போட்டு இந்த சமோசா பண்ணியிருக்கோம் நம்ம இது ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம நார்மலாக பண்ணுற க்ரீன் சில்லி ரெட் சில்லி பவுடர் போட்டு பண்ணுறதை விட இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இப்போ இந்த 4 சைட்லேயும் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டோம் அது பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா பார்த்து ஒட்டிக்கோங்க எல்லா பக்கமும் இப்போ நமக்கு ஒரு பாக்கெட் ஷேப்பில் சூப்பராக கிடச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஓரங்கள்லேயும் ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும் இதையும் நம்ம இந்த மைதா பேஸ்ட் வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஜஸ்ட் அந்த இடத்துல பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும் அந்த இடம் கவர் ஆயிரும் அந்த வழியாக நமக்கு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும் அதே சமயம் 4 ஓரங்களும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மீதி இருக்கிற எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க பாக்கெட்ஸாக நீங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு நீங்கள் கேப்சிகம் க்ரீன் பீஸ் இது மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாமே ரொம்ப தின்னாக பொடியாக நறுக்கிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி பண்ணுறதுனால அது வெளியே வந்துடக்கூடாது அதே மாதிரி சைஸ் பெருசாக கட் பண்ணாலும் இது ஒரு கரெக்டான ஷேப்பில் நமக்கு கிடைக்காது இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆயிலை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓரங்கள்லாம் கரெக்டாக சீல் பண்ணியிருக்கிறதுனால எந்த விதத்துலேயும் நம்ம உள்ளே வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வரவே இல்லை
கரெக்டான ஷேப்பில் பர்ஃபெக்டான கலரில் சூப்பரான சமோசா பாக்கெட் சமோசா நமக்கு ரெடி ஆகிருச்சு. மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த சமோசா ஷீட்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ இந்த மாதிரி சமோசா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சூப்பரான பாக்கெட் சமோசா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நாலு பக்கமும் நம்ம வச்ச அந்த மைதா பேஸ்ட்டுனால நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. சூப்பரான இந்த பாக்கெட் சமோசாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லவ்வீஸ் கிச்சன் சேனலுக்கு லைக்